ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டேட் என்னென்னா 23 வந்து 14 ஜூலை தான். ஸோ நீங்கள் பார்க்க போகிற டே என்ன, இன்றைக்கி யுவனஸ் பர்த்டே தான். அப்போ அவங்க விஷ் பண்ணுவோம், லைவாக விஷ் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுற அவன் ரியாக்ஷன் பார்ப்போம். அவன் செகண்ட் பர்த்டே இல்லை, அவங்க ஒன்றும் தெரியாது. ஸோ விஷ் பண்ணிவிட்டு அவன் ரியாக்ஷன் பார்ப்போம். ஏற்கனவே கிளிப் ஆட் பண்ணியிருப்போம் வெளில போய் வாங்குறது, அதை வந்து வாங்கின பொருளை காமிக்க முடியல என்னால். ஸோ அதை அவங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். அவர் வீட்டில் என்ன செய்கிற எல்லாத்தையும் காமிக்கிறேன். மேபி இந்த வீடியோ ரெண்டு பார்ட்டாக வரலாம். ஸோ நான் அதிகமாக பெருசாக தான் ரெண்டு பார்ட்டாக போகிறேன், இல்லைன்னா ஒரே பார்ட்டாக இப்போ ஓட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன் மோஸ்ட்லி. ஸோ வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நம்பி ஒன்று மிஸ் பண்ணுறேன் பாருங்கள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ நான் ஆமாண்டி ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி பர்த்டே. என்னமோ வளர்றான் பாப்போம். வேலையை உனக்கு எடுத்துகிட்டு எல்லாருக்கும் இந்த ஜாமானத்தில் இருக்கான், ஜாமான் எடுத்துக்கிட்டான் எப்போதும் போல. ஸோ விளையாட்டும் நம்ம பார்ப்போம். விஷ் பண்ணாச்சு, விஷ் பண்ண ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்ப்போம், மட்டன் சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, நண்டு கிரேவி. ஸோ எல்லாமே செய்யப்படும். ஸோ செஞ்சுட்டு வீடியோ பெருசாக தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேரை நான் போடுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, எல்லாருக்கும் லாக்டவுன் பிடிக்கும் தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் போடுறேன். இவனுக்கு விஷ் பண்ணணும்னா விஷ் பண்ணுங்க, கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். அது மாதிரி சொல்லிட்டு ஹாய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னான்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் பார்த்துருப்பீங்க. வீட்டில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, பட் சிக்கன் கிரேவி நிறைய செய்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்புறம் சாப்பிட்றது காமிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பர்த்டே கேக் கட்டுறது, கேக்ஸ், பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஷாம்பூ யூஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன், நைல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். வேண்டாம் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணானுங்க. யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூவும் நம்ம வீடியோ சேனலில் போடுறேன். ஸோ அதையும் பார்க்கறனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ போட்டு அவங்களுக்கு ஒன்று நோட்டீஸில் டாங் டாங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ காலேஜ் வந்து 16 மணிக்கு ஓப்பன் சொல்லிடுறாங்க. அன்றைக்கி போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கடந்த ஆலோசனையில் இருக்கேன், பட் போக மாட்டேன். எப்போ எல்லோரும் போகிறாங்களோ அப்போ தான் நம்ம போவோம். ஹாஸ்டலில் ஓப்பன் பண்ணல எனக்கு. ஸோ அதனால் காலேஜுக்கு நான் போகல. ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணால் எங்கள் வீட்டில் கேட்கணும் மேம்கிட்ட, கேட்டே கேட்கணும் மேம் சொன்னாங்க. அதெல்லாம் என்னடா காலேஜுக்கு பண்ணுறாங்க, பட் ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணல, அவங்க வீட்டில் தாங்க வச்சுப்பாங்க. ஸோ ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே நம்ம இது காலேஜ் பயணம் தொடரும், காலேஜ் வீடியோவும் வரும், விலாக் வீடியோவும். ஸோ ஸ்டே டியூன், வெயிட் காய்ஸ். வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் அந்த கிளிப்பை பாருங்கள். பிரியாணி வீடியோ மேகிங் ஏரியா பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அதை போட்டு உங்களை போர் அடிக்க பண்ணியிருந்தேன். வீடியோ செஞ்சுட்டு ரெடி பண்ணி சாப்பிட்றதெல்லாம் காமிக்க, உங்களுக்கு என்ன போக முடியாது காமிச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி காமிச்சிடாத. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள் நிறைய போவோம். ஸோ ஸ்டேட் டியூன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதெல்லாம் காமிச்சிக்கணும், எனக்கு காமிச்சிக்கணும். நான் செஞ்சு எடுக்கப்போ நான் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ ஓகேவா, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நம்ம எங்கே போகிறோம்னா கடைக்கு ஜூஸு வாங்க போகிறோம், வாங்க போகலாம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் கடைக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு வந்து காமிக்கிறேன், மட்டி ஓட்டுறேன் மேம், எடுக்க முடியாது. வந்துட்டோம் கொக்கோ கோலா. ஸோ டேகம் கொடுத்துட்டு நம்ம குடிச்சிட்டு அது சாப்பிட போகிறோம், சாப்பிட்றது காமிக்கிறேன். அதுதான் முக்கியமான கண்டென்ட் இன்றைக்கி காமிச்சேன் பாருங்கள். இதே ஒரு வீடியோ முடிஞ்சு நினைக்கிறது இல்லை, பேக் டிபிஸாக இருக்குது பாருங்கள். கொழுப்பிலம் போட்டு மட்டன் குழம்பு, இது வந்து சிக்கன் வறுவல். ஸோ ஹாட் காமிக்கிறாங்க சொல்லிட்டு பிரியாணி குக்கரில் இருக்குது, முட்டை பிரியாணி குக்கரில் இருக்குது. அடுத்து லைட்டாக தயிர் பச்சடி, அடுத்த ரசம் அவ்வளோதான். ஷார்ட் காமிக்கிறேன் சொல்லிட்டு பாருங்கள். பிரியாணி ஷார்ட்டு அந்த வீடியோஷோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற நம்புகிறேன். ஸோ நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்றது என்ன சத்தியமாக வீடியோ எடுக்க முடியாது, முடியாது இல்லை முடியலை, ஏன்னா சம்மர் ரஷ் கீழே. ஸோ எடுக்க முடியல. ஸோ நான் அப்பயுமே ட்ரை பண்ண எடுக்கிறதுக்கு இப்போ சாப்பிட தான் போகிறேன். நான் என்னென்னா இவ்வளோ முடியல எஃபர்ட் போட்டு எடுத்து உங்களுக்கு அப்புறம் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சாப்பிட்றது கண்டிப்பாக மோஸ்ட் எடுத்து பார்க்குறேன். ஸோ வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இல்லையா. அந்த எனக்கு வீடியோ போகிற லைக்கே போக மாட்டீங்க, யாருமே பார்க்குறவங்க பார்க்குறவங்க லைக் போடுறதா 22 லைக் கிடைச்சி விழுவோம், யாரும் விட மாட்டீங்க, 8 லைக்ஸ் தான் விழுது. ஸோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ லைக் கஷ்டப்பட்டு வீடியோ மேப் இல்லை, லைக் தான் சப்போர்ட்டிங் பண்ண சப்போர்ட்டேன். ஸோ லைக் பண்ணுங்கள். நம்ம வக்கீழே போயிட்டு பார்ப்போம், காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பிஎஸ்சி சேவ் பண்ணுவோம், பட் நம்ம பே ட்ரிம் பண்ணிட்டோம். திஸ் இஸ் கால் ட்ரிமிங்.
பாருங்க காலேஜ் பிளாக் வரும் பாருங்கப்பா பாபா அது கொஞ்சம் வந்து எடுத்துக்கங்க பாருங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டார்ட் கம்மி பாருங்கள் வேறு வெறும் சிக்கன் மட்டும் அது சாப்பிட்றேன் குட் பிரியாணி சிக்கனு வயசு கொஞ்சம் குழஞ்சி போச்சு பட் நல்லா இருக்குது இந்த மட்டன் கிரேவிக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது பெரிய வீட்டை போவோம் சிக்கன் வச்சு பெரிய வீட்டில் குட்டி பீடா போவோம் ஓகே ஓகேவாக இருக்குது ஸோ குட் ஸோ சிக்கன் மசாலா ஆகும் ஸோ சிக்கன் வச்சு பிரியாணியோட கிரேவி ஸோ நல்லாவே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ பாபாய் ஸ்ரீ ஸ்டுடியோ நெக்ஸ்ட் வந்துருக்கு மட்டன் பிசைச்சு ஒரு பிரியாணி போயிடுவோம் ஸோ அதையும் பண்ணி அமைச்சிருந்த மாதிரி சாட்டு அமைச்சிருந்த இல்லையா சாட்டு அமைச்சிருவோம் பார்த்துங்க நல்லா ஃபேட் பீஸ் வச்சுக்கிறேன் எடுத்து ஃபேட் பீஸ் ப்ளஸ் சிக்கன் பீஸ் ப்ளஸ் பிரியாணி பீஸ் த்ரீ மிக்ஸ் வித் காம்போ சாட்டு போகலாம் ஒரு குட்டி பேட்டா போவோம் இந்த ஃபேட் பீஸ் எடுத்து காலையில் எப்படி சூப்பராக ஸோ சூப்பராகவே இருக்குது ஸோ ஐ ரியலி என்ஜாய் திஸ் டே ஜூஸு மட்டன் காம்போ சிக்கன் பீஸு ஐட்டா பார்த்துருக்கேன் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து சொல்கிறேன் ஃபுல்லாக ஸோ தனியாக சாப்பிட்டு வந்துட்டேன் ஸோ உங்களுக்கு ரிவியூ பண்ணி காப்பி வந்து இப்போ தனியாக அவங்க சொல்கிறோம் அப்புறமா தட்டு வந்து
பாருங்கள். ஸோ வீடியோ சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா ஈவன் யூஸ் பண்ண நினச்சினா கமெண்ட்டில் அவனுக்கு லைக் கொடுங்க, இல்லை கமெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள் அவனுக்கு. ஸோ அதுவே உங்களுக்கு பண்ணுற பெரிய விஷ். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ என்ன சொன்னால் ரெயின் சமையலே நீங்கள் நான் உங்களுக்கு அந்த கிளிப்லாம் அடைச்சி பண்ணுறேன். வெயினிங் இந்த எல்லாம் அடைச்சி போய் வயலுக்கு போயிருப்பேன், அடக் பண்ணியிருப்பேன். சீட் மின்னல் மீன் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் சம மழை இங்கே. ஸோ ஃபோன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்னா. ஸோ வீடியோ முடிச்சலாம். பாபாய் நெக்ஸ்ட் வீடியோ. லைக் ஷேரு கமெண்ட்டு எனக்கே கேட்டுட்ருக்கேன், எனக்கு பண்ண மாட்டேங்க. ஷேர் பண்ண மாட்டேங்குது தெரியும், பட் லைக் பண்ணலாம் இல்லையா? எல்லாம் எல்லாரும் ஒரு ஒருத்தங்க ஒரு லைக் போட்டாலே அது 40 days வரும், அது நமக்கு சேனல் கொஞ்சம் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் போட்டுருங்க, லைக் 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 லைக். பாபாய் ஸ்ரீ நெக்ஸ்ட் வீடியோ. சூப்பராக நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாபாய்.